அது வேற லெவல். இன்னும் ஹெட்செட்ல போட்டு கேட்கணும், அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சிங்கிள் சூப்பராக இருக்கும். ரஹ்மான் வாய்ஸ் ரஹ்மான் சார் வாய்ஸ் வந்து செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு நம்பி ப்ரோ ஆழ்வார்க்கடியா நம்பி தான் ஃபேவரட். ஜெயராம் சார் மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசு, ஏன்னா புக்கு அது அதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப கற்பனை இதில் இருப்போம். ஸோ அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்கனாலே அது பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாக் ட்ரை பண்ணுறேன் நான். பொன்னியின் செல்வன் பல வருஷமா பல தமிழர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சின்ன வயசுல அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமாவே நிறைய கேரக்டர்ஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகும். இப்போ மணிரத்னம் சார் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் கூஸ்பம். ஏன்னா புரட்சி தலைவரால் முடியலை, இன்னைக்கு கமலஹாசன் சார் முடியாது, இன்னைக்கு மணிரத்னம் சார் எடுத்துட்டாருமோது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். டீசரு ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு ஃபேன் ஃபாலோவிங். தஞ்சாவூர்லேயே போயிட்டு படம் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலான்ற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட். அண்ட் இன்னைக்கு சடனாக சொன்னாங்க இங்கே வராங்கன்ட்டு. ஸோ வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடிகள் அண்ட் பொன்னியின் செல்வன் மூணு பேரையும் பார்த்ததே பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக வெறித்தனமாக வெயிட்டிங்ல இருக்கேன். வந்தியத்தேவன் கார்த்தி ரொம்ப தீவிரமான ரசிகை, அவருக்கு தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். செப்டம்பர் 31st பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். ஓகே, எங்கள் வீட்டுக்கார் அவர் அதை விட ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கும் இந்த படத்தை. ஏன்னா மொத்த கதையும் ஃபுல்லாகவே கேட்டுட்டோம் எல்லாமே, எல்லா கதையுமே புனிசாக தெரிஞ்சாலும் இதனுடைய கியூரியாசிட்டி ரொம்ப நாளுகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா எப்படி படம் எப்படி வரும், யார் யார் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, வந்தியத்தேவன் நந்தினி எல்லாருமே எப்படி பண்ணாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் செப்டம்பர் 30. ஏன்னா நந்தினி வந்து ஒரு நெகட்டிவ் ரோல், அவங்க தான் ஐஸ்வர்யாய் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ண போகிறாங்க ரொம்ப ஆவலாக இருக்குது. இப்போ இவன் குந்தவி வந்து ஹீரோயின் ரோல் தான், அவங்க ரொம்ப சாமிங் அழகாக இருக்காங்க. ஆனால் நந்தினி ரொம்ப பார்க்கும்போதே அந்த வில்லித்தனம் பயங்கர இதுவாக இருக்குது, சூப்பராக இருக்கும் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தினா எங்கள் கூட எப்பயுமே படம் பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷோனா 4 மணி ஷோ கத்திமா கார்த்தினா எங்கள் கூட தான் படம் பார்ப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஓப்பனாகவே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டு கார்த்தினா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கார்த்தினா உண்மையில் அவர் குணம் எப்படியோ அதே மாதிரி அவர் முகத்தில் இருக்கிறது தான், உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மனசும் சரி, செம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி சார் படம்னாலே ஒரு பிராண்ட் படம். இந்த பொன்னியின் செல்வன் வந்து நம்மளுக்கு தமிழராக இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். இதுக்கு இவ்வளோ வரவேற்பு வந்து அப்பயே எடுக்குது, எம்ஜிஆர் சார் காலத்திலே எடுக்க வேண்டிய படம், யாருனாலே முடியாது. இப்போ கார்த்தி சார், ஜெயம் ரவி சார், விக்ரம் சார் நடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது எங்களுக்கு வந்து ஒரு கொடுப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கார்த்திக் சார் இந்த படத்தில் இருக்கிறாருனாலே எங்களுக்கு அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார், அதுமாதிரி அவரோட ஃபேன்ஸ் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிகாஸ் மணிரத்னம் சாரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சார், கார்த்தி சார்லாம் நேரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மூவியில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்படி வரப்போகுது மெயினாக ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட்டு, வெயிட்டிங் ஃபார் ஆப்வியஸ்லி ஜெயம் ரவி சார் தான். அவரை இங்கே பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மூவியில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஸோ நான் இதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்தியத்தேவன்லாம் வந்து கார்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் நினச்சேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு தட். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் படத்துக்காக, கேன்ட் வெயிட் சீரியஸ்லி. தேங்க்யூ. நான் பொன்னியின் செல்வன் வந்து யூடியூப்ல ஆடியோவாக தான் கேட்டேன். அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா கார்த்தி தான் ஃபேவரட் ஆக்டர். பொன்னியின் செல்வன் பார்க்கணுன்னே ரொம்ப அவைட்டடாக இருக்கேன். மணிரத்னம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா டைலாக்ஸும் கவர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். புக்கில் இருக்கிற ஸ்டோரி மாதிரி கவர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆ சூப்பர் ஆல்வேஸ் டாக்கிங் ஏஆர் ரஹ்மான் சார். ப்ரோ சாம் என்ஜாய் ப்ரோ, படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் ப்ரோ. ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க, கார்த்தி ஜெயம், சாம் ஹிட்டு ப்ரோ படம் வந்தா. ரொம்ப எதிர்பார்க்குறேன் படத்தை. விஜய் தளபதி தான். ஜெயம் ரவி தான் ப்ரோ. ஜெயம் ரவி ஆக்ட் சூப்பர் ப்ரோ, அது சொல்ல முடியாது. வேற லெவலில் இருக்கும் அது. இந்தமாரி பாட்டு வேற லெவல், ரஹ்மான் சார் வாய்ஸ் வேற லெவல், லிரிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு, வோக்கல்ஸு விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பர். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. படத்துக்கு வெயிட்டிங் கண்டிப்பாக வந்தோடனே போய் பார்ப்பேன். ஆனால் சினிமா ஃபேன் ப்ரோ, யார் ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, சினிமா ஃபேன் அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா கதை அப்படி இத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நான் படித்ததில்லை, பட் படம் பார்த்தாலே தெரியுது. வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க போகணுன்னு. ஸோ கண்டிப்பாக போவோம் ப்ரோ. ஒரு ஷாட் தான் வந்துச்சு ட்ரெய்லரில், டீசரில். ட்ரெய்லர் வந்துச்சுன்னா பார்ப்போம் ப்ரோ.
தேங்க்யூ. கேரளாவிலேருந்து வர்றேன். படம் அப்படியே சோங்கெல்லாம் அப்படியே நல்லதாக இருக்குது, சோங் தான் இருக்குது. ஓகே, ஜெரமேட்டன் ஃபேன்ஸ் தான், ஜெரமேட்டன் அப்படியே கொளுத்திருக்கு. என்ன கார்த்தி ஜெயம் ரவி ஃபேன்ஸ் அப்படியே கொளுத்திருக்கு, படம் மொத்தம் தான் கொளுத்திருக்கு. மலையாளத்தில் இப்போ பேசுகிறேன். ஜெரமேட்டன் ஃபேன்ஸ் தான், நம்ம கொச்சியில் வரையான படம் ஒரு ரக்ஷையில்லாமல் விசாரிக்க. இப்போ அடிபொலியாயிருக்கும். ஜெரமேட்டன் തകർച്ച പ്രതീക്ഷ നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത്. പിന്നെ ജെൻഡർവി, പിന്നെ കാർത്തി, എല്ലാവരും ഉള്ള വിക്രം, എല്ലാവരും ഉള്ള ഒരു പടമാണ്. എന്തായാലും അടിപൊളി പടമായിരുന്നു വിചാരിക്കുന്നു. ഇതൊരു ഫുൾ പാക്കേജ് ആയിട്ടാണ് ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നത്. സെപ്റ്റംബർ 30-നായിട്ട് വെയിറ്റ് ചെയ്യണം. ചെലവൻ പടത്തിക്കാൻ നാ ரொம்ப വർഷം വെയിറ്റ് பண்ணிட்டிருக்கேன். ஏனா இது வந்து நான் நாவல் வந்து படிச்சிருக்கேன், அதனால கதை தெரியும். சோ என்னோட இமேஜினேஷன்ல நிறைய பேர் கரெக்டர் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் மணிரத்னம். ஒரு மிகப்பெரிய சவாலஞ்ச், எம்ஜிஆராலே முடியல அந்த கால கட்டத்துல. பட் இத வந்து அவர் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு, அதனால இது எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. இப்போ இது வந்து ட்ரைலர் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். மியூசிக் எப்படி இருக்கு? அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் ஆஸ்கர் நாயகன், அவர் கலைகிட்டார் வாழ்கம் போல. நான் கார்த்தியோட ஃபேன். வந்தியத்தேவன் கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார், அவருக்கு ஏற்ற கேரக்டர் இது. ஜெயம் ரவி இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல, நேரில் பார்த்தேன், செம்மையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாட்டமும் செம்மையாக களைகட்டம்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் ஆடு இல்லைச்சு இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பாகுபலியெலாம் இந்த படத்தை பார்த்தா சாதாரணமாக இருக்குது, அவ்வளோ இருக்குது. இப்போ இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். டீசர் ரிலீஸ் தான் கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இந்தியா முழுக்க பேசப்படும் படமாக இருக்குது. கார்த்தி என்னை பார்க்குறது நீ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, இதை வாய்ப்பு கொடுத்து நன்றி.